பொதுவாக எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அழகாக இன்சமய மக மாதிரி இருப்பார். தலை வேற மாதிரி துணிவு கெட்டப்புக்கே எல்லாரும் ரெண்டு தமிழ் சினிமாவில் ஆடும்போது ஒரு ஆக்டரை பார்க்க முடியாது. இனிமேல் தலை வச்சதான் சட்டம். பொங்கலும் எங்களுது தான், அடுத்த தீபாவளியும் எங்களுது தான் சொல்லியாச்சு. சன் ஆஃப் கண்ணு அவர் தாங்க தமிழ் சினிமாவுக்கு. ரீல் லைஃப்ல ரியல் லைஃப்ல ஒரு கண்ணு ஹேண்டில் பண்ணுறதுல ஜித்து தான் அவர். அவர் அடிச்சு கவனமே இல்லை, அவ்வளோதான். அவர் வச்சதான் சட்டம். துணிவுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறோம், ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம். ஸோ துணிவோட மூவிக்கு வந்து இன்னும் செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக. ஒரே ஒரு ஆன்சர்ன்றான் ப்ரோ, 1000 பேர் வந்தாலும் அஜித் ஆக முடியாது, தலைகீழே நின்றாலும் தலையாக முடியாது. இதுதான் ஒரு எல்லாத்துக்கும் ஆன்சர் ப்ரோ. தலை வந்தாலே போதும் சீனில், தலையை பார்த்தே ஆகணும். இந்த பொங்கலே தலை பொங்கல் தான், இனிமேட்டு தலை தான். துணிவு பாருங்க சூரே. எனக்கு தெரிஞ்சு வாரிசெல்லாம் எடுக்கிறதுக்கே கம்மன் துணியை போட்டு போகலாம். 6 ஸ்கிரீன் விட்டாலும் நீங்கள் 1 ஸ்கிரீன் விட்டால் வாரிசு ஃபுல்லாகாதீங்க, 7 ஸ்கிரீன் விட்டாலும் துணி ஃபுல்லாகும் ப்ரோ கண்டிப்பாக. நான் பயங்கரமாக இருக்கிறேன், அதான் சொல்கிறேன். துணி வந்து பயங்கரமாக ஒரு வலிமையிலேருந்து துணிவுக்கு பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஓவர் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த சேஞ்ச் ஓவர் அது அப்படியே வந்து லைக் பில்லால் எப்படி நம்ம கிளாஸாக ஒரு கேங்ஸ்டர் அளவில் பார்த்துருக்கோமோ அதே மாதிரி வந்து இதுலேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் என்ன இருக்கும் நம்மளுக்கு தெரியாது ப்ரோ. சம ப்ரோ, இந்த வாட்டி பொங்கல் அல்டிமேட்டாக இருக்கும். சும்மாலால எங்கள் தலை வந்தாலே வேற மாதிரி இருக்கும். சும்மா அடிக்கடிக்கு வந்து மாதம் மாதம் இந்த 6 மாதத்துக்கு ஒரு அடி தீபாவளி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற படம் இல்லை ப்ரோ. எங்கள் ஆள் வேளாண் வெள்ளி புதங்கம் வந்தால் கூட எங்கள் ஆளோட படம் தரமாக இருக்கும். துணிவு வேற லெவலில் அல்டிமேட்டாக இருக்கும். மாசத்துக்கு பார்க்கலாம். டோட்டலாக வேஸ்ட்டு ப்ரோ. எங்கள் ஆள் கூட எது வந்தாலும் வேஸ்ட்டு தான் ப்ரோ. தலை எப்போவுமே மாசு, அது எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் கேட்டு நீங்கள் தெரிஞ்சு அவர் எப்போவுமே மாசு தான். அது என் வாயில் சொன்னார்னா உங்களுக்கே தெரியும் அது. ஓகேவா, தலை மாசு தலை பொங்கல் தான், தலை தான், தலை தான் எல்லாமே. வெறித்தனமாக இருந்துச்சு, வேற லெவல். ஓகே ப்ரோ. துணிவே ஸ்ட்ராங்காக சொல்லுங்க, வாரிசுன்னு வச்சுக்கலாம் ப்ரோ. ப்ரோ சரி, நீங்கள் எந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு போவீங்க? நீங்கள் எந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு போவீங்க? எந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்குதோ ரெண்டு படத்துக்குமே கிடைக்குது டிக்கெட். எதுக்கு போவீங்க ப்ரோ? முதல்ல கிடைக்கட்டும் ப்ரோ. அதுக்கு ப்ரோ ரெண்டு படத்துக்கு கிடைக்குது ப்ரோ. உங்கள் ராசிக்கு கிடைச்சிச்சு ரெண்டுமே, ரெண்டுமே 4 மணி ஷோ கிடைச்சிச்சு ரோகிணியில். ஓகே ப்ரோ, போவீங்க ப்ரோ? நல்ல விஷயமா சொல்கிறீங்க ப்ரோ. ஃபஸ்ட்டுமே 4 மணிக்கு ரோகிணியில் கிடைச்சிருக்கு. சரி ப்ரோ, ப்ரோ இந்த பேட்டி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தியேட்டர் ஓனரே உங்களுக்கு கூப்பிட்டு. சரி ப்ரோ, சரி ப்ரோ. ஃபஸ்ட்டு துணி போ, அடுத்து வாரிசு போ. துணி கொடுத்துருங்க, ரோஹிணி தியேட்டர் ஓனரே உங்களுக்காக.